வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குறது தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். நான் உங்க ஹரிபிரசாத். சோ பிரகாஷ் ராஜன் அப்படிங்கிறவர் டிரஸ்டாயர் ஆர்மரை பத்தி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. சோ அவரோட காமிக் ஆர்ஜின் பவர்ஸ் எபிலிட்டிஸ பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. சோ அவர் கேட்டதுக்காக தான் நான் இப்ப இந்த வீடியோ போட்டிருக்கேன். சோ அவர் மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பத்தி நான் வீடியோ போடணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற டாப்பிக்கை பத்தி கண்டிப்பா நான் வீடியோ பண்றேன். சோ வீடியோ பண்றப்ப நீங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ல சொன்னீங்கன்னு உங்க பேரையும் இதே மாதிரி மென்ஷன் பண்ணி கண்டிப்பா போடுறேன். சோ இப்ப இருந்து அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். சோ யார் யாருக்குலாம் இந்தந்த டாபிக்ல வீடியோ வேணுமோ அவங்க எல்லாம் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த வீடியோவை கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். சப்போஸ் நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஒரே நாள்ல என்னால அப்லோட் பண்ண முடியாது, பட் கண்டிப்பா நீங்க கேட்ட வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? சோ இப்போ இந்த டெஸ்ட்ராயர் ரோபோட்டோட ஆர்ஜினை பார்த்தறலாம். சோ இவரோட ஆர்ஜினை வந்து ஆக்சுவலா காமிக்ல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். நம்ம எம்சியூல டெஸ்ட்ராயர் அந்த ஆர்மரை பாத்தீங்கன்னா தோர் 1 படத்துல மட்டும் காமிச்சிருப்பாங்க, காமிக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ செலஸ்டியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த்துக்கு இந்த மாதிரி இடத்துல அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், இட்டர்னல்ஸ், டிவியன்ஸ்னு மூணு பேர்த்த கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு 14 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இடத்தை வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி எந்த ரேஸ் வந்து ரொம்ப எவால்வ் ஆகலையோ அந்த ரேஸ் அழிப்பாங்க. பட் அவங்க உடனே அழிக்க மாட்டாங்க, ஒரு காஸ்மிக் சைக்கிள் 14 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தான் மறுபடியும் பூமியை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்க வரப்ப ஒழுங்காக எவால்வ் ஆகலைன்னா அழிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செலஸ்டியல்ஸ் பூமிக்கு ரெண்டு டைம் காஸ்மிக் சைக்கிள், ஒவ்வொரு காஸ்மிக் சைக்கிள் முடிஞ்சு ரெண்டு டைம் பூமியை வந்து பார்ப்பாங்க. பட் ரெண்டு டைமுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் நல்லா எவால்வ் ஆயிருக்கனால அவங்கள அழிக்க மாட்டாங்க. பட் ரெண்டாவது டைம் வந்து பார்த்துட்டு போகிறப்ப நம்ம கடவுளான நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஓடின் வந்து நார்ஸ் கார்டு, அவரோட நார்ஸ் கார்டில் அப்போதைக்கு ஒரு லீடராக ஓடின் தான் இருக்கார். இந்த பக்கம் ஒலிம்பியன்ஸோட கடவுளாக பார்த்தீங்கன்னா ஜியூஸ் இருப்பார். அதே மாதிரி இந்தியன் கடவுள் பிரம்மாவையும் ஆக்சுவலாக காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு கடவுளையும் செலஸ்டியல் போய் மீட் பண்ணி மூணு பேர்த்துக்கிட்டையும் நாங்கள் இப்போ ரெண்டாவது டைம் வந்து பார்த்தோம் ஹியூமன்ஸ் நல்லா எவால்வ் ஆகி தான் இருக்காங்க, பட் தேர்டு டைம் வரப்போ இன்னும் இதை விட அதிகமாக எவால்வ் ஆகிருக்கணும். சப்போஸ் அவங்க எவால்வ் ஆகலைன்னா நாங்கள் அவங்கள அழிக்கலாம், மொத்தமாக எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து அழிக்கலான் இருக்கோம். பட் அப்படி நாங்கள் அழிக்கிறப்ப நீங்கள் வந்து உள்ள கருத்தை தடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து இன்டர்ஃபயர் பண்ணக்கூடாது. அப்படி இன்டர்ஃபயர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை நாங்கள் அழிச்சிடுவோம். ஸோ இப்போ எர்த்துக்கும் வந்து என்ன கனெக்ஷன், இப்போ நம்ம ஆஸ்கார்டுக்கும் எர்த்துக்கும் எது கனெக்ஷன்னா பைஃப்ராஸ்ட் தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை நாங்கள் அழிச்சிடுவோம்னு சொல்லிட்டு செலஸ்டியல்ஸ் ஆக்சுவலாக வார்ன் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஹியூமன்ஸ் அடுத்த காஸ்மிக் சைக்கிளில் ஒழுங்காக எவால்வ் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்காக ஓடின், ஜியூஸ், அதே மாதிரி பிரம்மா மூணு பேர் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக தான் ஓடின் என்ன பண்ணுவார்னா இந்த டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஆர்மரை உருவாக்குவார். இந்த ஆர்மரை உருவாக்குனது செலஸ்டியல் கூட சண்டை போடுறதுக்காக. அப்படி மூணாவது காஸ்மிக் சைக்கிள் அப்போ ஒருவேளை ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகாமல் இருந்து செலஸ்டியல்ஸ் பூமியை அழிக்க வந்தாங்கன்னா அப்போ செலஸ்டியலுக்கு கூட ஃபைட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை அவர் உருவாக்கியிருப்பார். அவர் உருவாக்குறப்ப ஒரு மெட்டலை வச்சு உருவாக்கியிருப்பார். அந்த மெட்டல் வந்து என்ன மெட்டல்னு காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அந்த மெட்டல் உரு மெட்டலை விட பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேர் தான் தெரியும். டெஸ்ட்ராயர் ஆர்மர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்கார்டோட பழைய கடவுள்கள் அதே மாதிரி சில எல்டர் கார்ட்ஸோட லைஃப் ஃபோர்ஸை வந்து டெஸ்ட்ராயர் ஆர்மருக்கு பவராக ஓடின் தருவார். அது மட்டும் இல்லாமல் ஓடினோட சில மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராயர் ஆர்மரை கிட்டத்தட்ட இன்டெஸ்ட்ரக்டிபிள் ஒரு ஆர்மராக வந்து ஓடின் தான் ஆக்சுவலாக காமிக்கில் உருவாக்குவார். உருவாக்குனதுக்கப்புறம் அது செலஸ்டியல்ஸ் அழிக்கிறதுக்காக தான் உருவாக்குனாரு. ஸோ செலஸ்டியல்ஸ்கள் வரப்போ அந்த ஆர்மரை பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த ஆர்மரை டெம்பிள் ஆஃப் டார்க்னஸ்னு ஒரு டெம்பிளில் ஒழிச்சு வச்சிருவார். ஸோ இந்த மாதிரி தான் அப்பா ஒரு மாதிரி ஆர்மரை ஒழிச்சு வச்சிருக்கான்னு தோருக்கு தெரிஞ்சால் தோர் எதுவும் பண்ண மாட்டார், பட் லோக்கிக்கு தெரிஞ்சால் லோக்கி சும்மா இருப்பாரா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரை அவரோட கண்ட்ரோல் எடுத்து தோரை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம லோக்கி வந்து தோர் 1 படத்தில் தோரை அழிக்கிறதுக்காக டெஸ்ட்ராயர் ஆர்மரை யூஸ் பண்ண மாதிரி அந்த காமிக் ரெஃபரன்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டெம்பிளில் இருக்க டெஸ்ட்ராயர் ஆர்மரை இவர் வந்து ஆக்டிவ் பண்ணிடுவார். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் இருக்கும், பட் அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் வேலை செய்யணும், அதோட பவர் ஒழுங்காக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆர்மரை ரெண்டு வகையாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மொதல் வகை என்ன அப்படின்னா, இப்போ அயன்மேன் எப்படி அவரோட ஆர்மரை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் டெஸ்ட்ராயர் ஆர்மரை அவங்க உடம்பு முள்ள போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அவங்களோட ஸ்பிரிட், அவங்களோட உயிரில் பாதி ஸ்பிரிட்டை அந்த ஆர்மர் கூட செலுத்தி அப்படியுமே அந்த ஆர்மரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லோக்கி என்ன பண்ணுவார்னா தோரை அழிக்கிறதுக்காக ஆஸ்கார்டுக்கு அனுப்புவார்.
ஸோ அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதே அழிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த ஆர்மரை ஸ்பிரிட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், பட் அந்த ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்மரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். லோக்கியோட ஸ்பிரிட் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால அவரோட கண்ட்ரோலை மீறி அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் செயல்பட ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட ஆஸ்கார்டே அழிக்கிற லெவல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ஓடின் வந்து ஓடின் ஸ்லீப்பில் இருப்பார். உடனே லோக்கி இதுக்கு மேலே விட்டால் டெஸ்ட்ராயர் ஆஸ்கார்டே அழிச்சிரும்னு சொல்லிட்டு ஓடினை கூப்பிட்ட உடனே ஓடின் அந்த ஓடின் ஸ்லீப்பில் இருந்து எந்திரிச்சிருவார். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் ஓடின் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை திருப்பி அந்த டெம்பிள் ஆஃப் டார்க்னஸ்லேயே அடைச்சி வச்சிருவார், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இடையில நிறைய இடங்கள் இந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தோர் கூட சில நேரங்களில் டெஸ்ட்ராயர் ஆர்மரை அவளுக்கு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஹெல்லா பார்த்தீங்கன்னா தோருக்கு வந்து ஒரு சின்ன சாபம் கொடுத்துருவாங்க, அதனால் அவரோட தோற்றமே வேறு மாதிரி மாறிடும். ஸோ அந்த சாபம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட்ராயர் ஆர்மரை வச்சு ஹெலாவை வந்து பயமுறுத்துவார். ஸோ அவர் பயமுறுத்தி ஹெலா வந்து திருப்பி அவர் மேலே விட்ட சாபத்தை எடுக்க வச்சிருவார். ஸோ அந்த மாதிரி தோர் ஒரு டைம் யூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் அந்த மூணாவது காஸ்மிக் சைக்கிளுக்கு எர்த்தை அழிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. ஸோ ஹியூமனிட்டி அழிக்கிறதுக்காக வந்ததுக்கப்புறம் ஓடின் தான் என்ன பண்ணுவார்னா தோரை தவிர மீதி ஆஸ்கார்டில் இருக்க மற்ற எல்லாத்தோட லைஃப் ஃபோர்ஸ் ஈவன் ஓடினோட லைஃப் ஃபோர்ஸையும் டெம்பரவரியாக, ஸோ அதை வந்து பர்மனெண்டால ஆல்ரெடி டெஸ்ட்ராயர் ஆர்மர் உருவாக்குறப்ப சில கார்ட்ஸோட பவர் சில கார்ட்ஸோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மருக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரோட பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மற்ற ஆஸ்கார்டியன்ஸ் அதே மாதிரி ஓடினோட லைஃப் ஃபோர்ஸையும் அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் மேலே வச்சிருவார், பட் தோரோட லைஃப் ஃபோர்ஸ் மட்டும் அதில் ஆட் ஆகாது. ஸோ அப்படி பண்ணி நம்ம டெஸ்ட்ராயர் ஆர்மரை வந்து நம்ம செலஸ்டியல்ஸ் கூட ஃபைட் பண்ண விடுவாங்க. பட் செலஸ்டியல்ஸ் மொத்தம் அப்போ 9 செலஸ்டியல் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக எர்த்தளிக்க வந்திருப்பாங்க. ஸோ 9 செலஸ்டியல் அப்படிங்கிறப்ப 9 பேர்த்தோட பவரையும் ஒரே டைமில் நம்ம டெஸ்ட்ராயரால் தாங்க முடியாது. அதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா டெஸ்ட்ராயர் ஆர்மர் அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகி அந்த ஆர்மர் டேமேஜ் ஆகிடும். ஸோ டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓடின் அதேமாதிரி மற்ற ஆஸ்கார்டியன்ஸோட லைஃப் ஃபோர்ஸ் தான் அதில் இருந்தது. ஸோ இப்போ அந்த மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஸ்கார்டியனோட லைஃப் ஃபோர்ஸும் அதோடய அடப்பட்டுருச்சு. ஸோ இப்போ ஓடின் ஆகட்டும் மற்ற தோரை தவிர மற்ற எல்லா ஆஸ்கார்டியன் ஓடின் எல்லாருமே இப்போதைக்கு ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோர் ஜியூஸோட ஹெல்ப் மூலிமா திருப்பி ஓடின் மற்ற ஆஸ்கார்டியன்ஸ்க்குலாம் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் திருப்பி ஏதோ ஒன்று பண்ணி கிடைக்க வச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் டேமேஜ் ஆன டெஸ்ட்ராயர் ஆர்மரை கொஞ்ச நாள் ப்ரீசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லோக்கி திருப்பி அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை அவரே சரி பண்ணி திருப்பி தோர் மேலே ஏவி விடுவார் தோர் அழிக்கிறதுக்காக. பட் அதையும் என்ன பண்ணிடுவார்னா கடைசியாக தோர் வந்து டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் காமிக்கில் ஒரு சில நேரங்களில் டெஸ்ட்ராயர் ஆர்மரை கேலக்டஸை யூஸ் பண்ணியிருக்கார். கேலக்டஸோட ஹெரால்டாவே டெஸ்ட்ராயர் ஆர்மர் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட சில்வர் சர்ஃபர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை கிட் லோக்கி, ஸோ அவருமே கூட கொஞ்ச நாளைக்கு அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் அவரோட கண்ட்ரோலில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட்ராயர் ஆர்மர் காமிக்கில் அப்பப்போ அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட பவர்ஸை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்மர் ஆஸ்கார்டில் உருவானதுனால ஜென்ரலாக இந்த ஆர்மருக்கு ஆஸ்கார்டியன்ஸுக்கு நார்மலான இருக்க பவர் மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் டூரபிலிட்டி இந்த மாதிரி எல்லா பவரும் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எம்சியூவில் பார்த்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் பறக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம மார்வல் காமிக்கில் டெஸ்ட்ராயரால் ஆக்சுவலாக பறக்க முடியும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம டெஸ்ட்ராயர் ஆர்மரால் பறக்க முடியும். அதை தாண்டி அந்த பிளாஸ்ட் ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த நம்ம எம்சியூலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த ஃபேஸ் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஃபயருக்கு ரொம்ப பவர் அதிகம். கிட்டத்தட்ட காமிக்கில் உரு மெட்டலையே அதால் வந்து உருக வைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரோட அந்த பிளாஸ்ட்டுக்கு பவர் ரொம்ப அதிகம். அதை தாண்டி ஒரு சில அந்த ஸ்பிரிட்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ஸ்பிரிட்டை அந்த கார்டோட அந்த ஆஸ்கார்டியன் கார்டோட ஸ்பிரிட் மூலிமா தான் அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு சிலரோட ஸ்பிரிட்டை கம்பேர் பண்ணுறப்ப அந்தோட பவர் இன்னும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டாக இருந்தால் அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரோட பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கொஞ்சம் வீக்கான ஸ்பிரிட் நம்ம லோக்கி மாதிரி இருந்தால் அதோட பவர் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் ஆர்மரோட. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட இது அப்படிங்கிறனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் வேணும். நம்ம ஓடின் தோர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் இருக்குது, அவங்கெல்லாம் ஈஸியாக இந்த ஆர்மரை நல்லாக்கவே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் லோக்கி அதே மாதிரி ரொம்ப வீக்கான ஸ்பிரிட் இருக்கீங்களால இந்த ஆர்மரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ இவங்களோட கண்ட்ரோலை மீறிடுச்சுன்னா அது பாட்டுக்கு கண்டே மாதிரி இந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்பிரிட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட லைஃப் ஃபோர்ஸில் பாதி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமான லைஃப் ஃபோர்ஸை வச்சு அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அந்த ஆர்மரை யூஸ் பண்ண அந்த ஆஸ்கார்டியன் யாராவது அந்த யூஸ் பண்ணுற ஆஸ்கார்டியனோட லைஃப் ஃபோர்ஸை அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை வரும், அதனால் அந்த ஆஸ்கார்டியனை அது வந்து கொஞ்சம் வீக் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் ஆர்மரோட வீக்னஸ். ஸோ இப்போ இது காமிக்கோட விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ எம்சியூவில் காமிச்சாங்களா
அந்த டெஸ்ட்ராயரை பத்தி இப்ப பாத்திரலாம். சோ எம்சியூல காமிச்ச டெஸ்ட்ராயர் பாத்தீங்கன்னா ஓடினோட அந்த வேலட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும் உருவாக்குன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட்ராயர் வந்து கொஞ்சம் வீக்கான டெஸ்ட்ராயர் தான். சோ இப்ப காமிக்ல இருக்க மாதிரி ரொம்ப இன்டெஸ்ட்ரக்டபிள் கிடையாது. சோ பாத்தீங்கன்னா 9 செலஸ்டியல் சேர்ந்து ஒட்டுக்கா நம்ம டெஸ்ட்ராயர் அடிச்சது மூலமா தான் டெஸ்ட்ராயரோட ஆர்மர் மெல்ட் ஆச்சு. அதே இப்ப எம்சியூல பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம தோரே ஈஸியா அந்த டெஸ்ட்ராயரை டிஃபீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால அந்த ஆர்மருக்கு அந்த மாதிரியான பவர் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த வேலட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும் ஓடின் உருவாக்குன மாதிரி காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பவரும் இந்த காமிக்ல இருக்க மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எல்லாமே இருக்கு. பட் எம்சியூல அதை பறக்கிற மாதிரி காமிக்கல. அதை தவிர அதோட பிளாஸ்ட், சோ எம்சியூல அந்த பிளாஸ்ட் வருதுல அந்த பிளாஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடின் போர்ஸ் மூலியமா தான் அதுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும், தோர் 1 படத்துல தோர் வந்து அந்த நிதை டிஃபீட் பண்ணிட்டார் டெஸ்ட்ராயரை, இப்ப எம்சியூல கரண்டா டெஸ்ட்ராயர் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அப்ப தோர் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமேல அந்த டெஸ்ட்ராயர் முழுசாலியில பட் ஃபங்க்ஷன் ஆகிற நிலைமையில இப்ப இல்ல, அதனால ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. சோ இப்ப அந்த டெஸ்ட்ராயரை வந்து ஆக்சுவலா ஷீல்டு எடுத்திருப்பாங்க. ஷீல்டு எடுத்து அந்த ஃபயர் பிளாஸ்ட் வந்துச்சு இல்லையா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வெப்பன் செஞ்சிருப்பாங்க. அந்த வெப்பனை நம்ம படத்திலேயே காமிச்சிருக்காங்க. எந்த படத்துல அப்படின்னா அவெஞ்சர்ஸ் படத்துல ஃபில் கால்சன். சோ அவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராயரை நீ பூமி காமிச்சப்பே நாங்க இந்த வெப்பனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லியிருப்பார்ல. அது ஆக்சுவலா டெஸ்ட்ராயரோட டெக்னாலஜியில இருந்து தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளாஸ்ட் கூட பறந்து வர மாதிரி அந்த எல்லோ கலர் பிளாஸ்டா தான் வரும். சோ அது மட்டும் இல்லாம காமிக்கல மாதிரி இந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை எம்சியூல ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணலாம். சோ சிம்பிளா ஆஸ்ட்கார்டோட கிங் மட்டும் தான் அந்த டெஸ்ட்ராயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் மெயினா அந்த ஓடினோட ஸ்டாஃப், அதை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க ஈஸியா அந்த டெஸ்ட்ராயர் ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணிடுறான் எம்சியூவை பொறுத்த வரைக்கும். சோ எந்த ஒரு ஸ்பிரிட்டோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமே தேவை கிடையாது. நீங்க இந்த லோக்கியே பாத்திருப்பீங்க, லோக்கியே கிங் ஆஃப் ஆஸ்ட்கார்டோட கிங் ஆஃப் டெம்பரவரியா தோர் 1 படத்துல இருப்பாரு. அப்ப அவர் ஓடினோட ஸ்டாஃபை கையில வச்சிருக்கனால அவரே ஈஸியா பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா காமிக்குக்கும் எம்சியூல காமிச்ச டெஸ்ட்ராயருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் வியூவர்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற யாருக்காவது இதே மாதிரி உங்களுக்கான டாபிக் நான் பேசணும் அப்படின்னா அந்த டாபிக்கை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யாரு அந்த கமெண்ட் பண்ணீங்கிற பேரோட நான் வீடியோல மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவை நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத், இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.